ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. உத்தரகாண்ட் மாநிலத்தில் திங்கட்கிழமை முதல் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு, மீட்பு பணிகளில் தொடர்ந்து சிக்கல். வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்டோர் வீடு திரும்ப இலவச பயண சலுகை, தொடர்வண்டித்துறை ஏற்பாடு. பெர்சிய வளைகுடா பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு இந்தியர் உட்பட 13 பேர் ஈரான் கடற்படையினரால் கைது. பெண்கள் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் 100 ஆர்ப்பாட்டம். டேராடூனில் வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற அமைச்சர் யஷ்பால் ஆர்யாவை பொதுமக்கள் முற்றுகை. குவைத்தில் மரண தண்டனை பெற்ற தமிழர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க கோரி முத்துப்பேட்டையில் கடையடைப்பு. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் 5 விழுக்காடு பங்குகள் விற்பனை முடிவை எதிர்த்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். 4 ஓய்வுக்கு பின் இன்று பிற்பகல் கடலுக்கு செல்கின்றனர் ராமேஸ்வரம் மீனவர்கள். இந்தோனேஷிய காட்டுத்தீயால் சிங்கப்பூரில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு, புகைமூட்டத்தால் பொதுமக்கள் அவதி. சீன குத்துச்சண்டை போட்டியில் சுனில்குமார், மஞ்சித் சிங் உட்பட 4 இந்திய வீரர்கள் அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.